சினிமாக்காரன் வியூவாஸ் யாருக்கும் வணக்கம். இப்போ ரீல் ரிவியூவில் செம்பதி சீரியலில் வந்து நேற்று எபிசோட வந்து என்ன நடந்துச்சு, இன்னைக்கு எபிசோட வந்து என்ன நடந்துச்சு சொல்லிதான் ரிவ்யூ பண்ண போகிறோம். அந்த வகையில் போன எபிசோட வந்து என்ன நடந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது வந்து பார்வதி கல்யாணம் ஆகிற வரைக்குமே வந்து யார், அதாவது அருண் அதுக்கப்புறம் ஐஷு, அவங்க ரெண்டு பேரும் வந்து தாம்பத்திய உறவில் வந்து ஈடுபட மாட்டாங்கன்னு சொல்லிட்டு வந்து ஒரு சபதம் எடுத்திருந்தாங்கல்ல, அதுக்காக அகிலாண்டிஸ் வந்து பேசிட்டாங்க. என்ன பேசிட்டாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கூடி சீக்கிரம் எனக்கு வந்து ஒரு பேர குழந்தைய வந்து பார்க்கணும், அதுக்காக நீங்கள் தான் ரெடி பண்ணணும் சொல்லிட்டு அந்த மாதிரி பேசும்போது ஆதிக்கு வந்து ரொம்ப ஒரு மாதிரி டவுட் ஆயிடுச்சு. அதாவது இவங்க ரெண்டு பேர் சேர்ந்து வாழ்றாங்களா இல்லை சம்திங் இஸ் ராங் சொல்லிட்டு மறுபடியும் ரெண்டு பேர்கிட்ட வந்து பேசுகிறாங்க. அப்போ தான் அருண் வந்து எல்லாத்தையும் போட்டு உடச்சுறாரு. அதாவது அருண் வந்து போட்டு உடைக்கல, யார் உடைக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐஷு வந்து போட்டு உடச்சுறாங்க. என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது ஆதி உங்களுக்கு வந்து கல்யாணம் ஆகிற வரைக்குமே வந்து எங்கள் ரெண்டு பேத்துக்கு வந்து இந்த தாம்பத்திய உறவு அதுக்கப்புறம் இந்த மாதிரி லவ்வோட நிப்பாட்டுமோ தவிர ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் வந்து என்ன பண்ணுவாங்க அதெல்லாம் நாங்கள் பண்ண மாட்டோம் சொல்லிட்டு ஒரு சபதம் எடுத்துருக்கோம், இனிமேல் நாங்கள் அந்த மாதிரி தான் இருப்போம், உங்களுக்கு கல்யாணம் ஆகிற வரைக்கும் நாங்கள் இப்படி கட்டுப்பாடோட இருப்போம் சொல்லிட்டு அந்த மாதிரி பேசுகிறாங்க. அதுக்கு ஆதி வந்து என்ன சொல்கிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீங்கள் உங்களோட லைஃப்பை வந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள், ஆட்டோமேட்டிக்காக என்னோட லைஃப் வந்து ஸ்டார்ட் ஆகும் சொல்லிட்டு ஆதிவம் வந்து ஒரு நார்மலாக ஒரு சின்னதாக ஒரு விஷயம் சொல்கிறாரு. அதுக்கப்புறம் அருணும் ஆயுஷ் வந்து என்ன பேசுகிறாங்கன்னு சொல்லிட்டு காட்டவே இல்லை. அடுத்ததான் என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கீழே வந்து ஆதி வந்துட்டார், வந்துட்டு பார்வதி நான் வந்து ஆஃபீஸ் போகிறேன், இன்னைக்கு மதியம் நான் சீக்கிரமாக வந்துடுவேன், எனக்கு பிடிச்ச சமையலை வந்து நீங்கள் செஞ்சு வை அப்படின்னு சொல்லிட்டு பார்வதிட்டு சொல்லிடுறாரு. அதுக்கப்புறம் ஆதி வந்து ஆஃபீஸ் போய் அந்த மீட்டிங் ஒர்க்லாம் போயிட்டு இருக்கும்போது பார்வதி வந்து பெரியக்கு வந்து என்ன பிடிக்கும், அதாவது வெஜ் பிடிக்குமா இல்லை நான்வெஜ் பிடிக்குமா, அதை என்ன சமைக்கலாம் சொல்லிட்டு ஒரு குழப்பத்தில் கடைசி ஏதோ ஒன்று சமைச்சு வச்சாங்க. சமைச்சு வச்சதுக்கப்புறம் வழக்கம் போல என்ன நடக்கும், அதாவது சொன்னபடி வந்து ஆதியால் வந்து வீட்டுக்கு வர முடியாது. அதுக்கப்புறம் பார்வதி கால் பண்ணி பயங்கரமான ஒரு ரவுடிசம்லாம் பண்ணுறாங்க. அந்த ரவுடிசம்லாம் நீங்கள் வந்து சீரியலில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு வேற லெவலில் இருக்கும். கடைசியாக பார்வதி வந்து ஆஃபீஸே போயிட்டாங்க. ஆஃபீஸ் போனதுக்கப்புறம் எதிர்பார்க்குறாங்க, அதாவது பெரியயா இப்போ வெளியே வந்தே ஆகணும், இல்லைனா மீட்டிங் நடக்கிற இடத்துல நான் வந்துடும் சொல்லிட்டு அந்த மாதிரி பயங்கரமான ஒரு ரவுடிசம் வந்து போயிட்டே இருக்குது. கடைசி பெரியயா வந்து வெளியே வந்தாரா, சாப்பாடை சாப்பிட்டாங்களாம் சொல்லிட்டு நீங்கள் சீரியல் பார்க்கும்போது தெரியும். போன எபிசோட் வந்து நீங்கள் பார்த்தீங்களா எந்த அளவுக்கு உங்களுக்கு பிடிச்சதுன்னு சொல்லிட்டு கீழே மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணியிருக்கேன். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சா பண்ணும் லைக் பண்ணிருக்க, ஷேர் பண்ணிருக்க, முக்கியமா சினிமாக்காரனை சப்ஸ்கிரைப் பண்ணிருக்க. என்ன பண்ணிக்கிட்டு இருக்க, தலையோட அடுத்தப்பட்ட அப்டேட் வந்துச்சுன்னாங்க, அதான் தேடிட்டு இருக்கேன், கிடைக்க மாட்டேங்குது. தலையோட அப்டேட் இல்ல, தலைவர் தளபதி எல்லாரோட அப்டேட், அது மட்டும் இல்ல ஈவென்ட்ஸோட அப்டேட்டும் நீ உடனே தெரிஞ்சுக்கணும்னா சினிமாக்காரனை சப்ஸ்கிரைப் பண்ணிடணும். மறக்காம அந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிருங்க. டிங் டிங்.